அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு நெல்லை போல்ஸ். இன்றைக்கி ஸ்டாக்லாம் ஸ்டாக்கேஷன் நியூஸ் சொல்லிக்காங்கிறது விரைவாக பார்த்துலாம். இது பார்ட் ஒன் வீடியோ தான், நாளைக்கு ஒரு வீடியோ வரும். ஸோ மீதி நியூஸை நாளைக்கு கவர் பண்ணுறேன், நாளைக்கு ஆல்ரெடியே. ஸோ டிஸ்க்ளைமர் புதுசாக பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. ப்ளேபேக் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துலாம் டைம் சேவ் ஆகிடும். நீங்கள் முதலாவது பார்க்க போகிறப்பாங்க, சட்டலைஸ் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் லாஸ் பண்ணிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 23.85 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது கடந்த குவார்டர்லையும் லாஸ் தான் பண்ணியிருந்தாங்க, டிசம்பரில் அதோட அதிகமாக தான் பண்ணியிருக்காங்க. கடந்த குவார்டரில் டிசம்பர்லேயே தான் 15 கோடி ப்ராஃபிட் லாஸ் பண்ணாங்க, இப்போ 23 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரான கம்பெனியானது இந்த ரெண்டு குவார்டர்லையுமே லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. அதே முழுவாண்டு முடிகள்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி 37 கோடியே 28 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ லாஸ் பண்ணியும் கம்பெனி ஓரளவுக்கு முழுவாண்டு முடிகளில் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 75% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த வருஷம் 150 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 75% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் கம்பெனி இந்த குவார்டர் முழுவாண்டு ரெண்டுலேயுமே லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. லாஸ்னால் முழுவனில் ப்ராஃபிட் கம்மியாக பண்ணியிருக்காங்க, பட் இந்த குவார்ட்டரில் லாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதேமாதிரி இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. என்ன தான் கம்பெனி இந்த குவார்ட்டரில் லாஸ் பண்ணாலும் 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிக்க தான் மறுக்கல, அவரோட 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கான்ஃபரன்ஸ் 47, டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 2.12. ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் தான். ஸோ இது செக்டர்னு பார்த்தீங்கன்னா அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்டில் வராங்க. ஸோ லாஸ் ஆனாலும் ஷேர் ஹோல்டராக குஷிப்படுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது தத்வா, சிந்தமன், ஃபார்மா, செம் லிமிடெட் இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 16.95 லட்சம் குவார்டர் அண்ட் குவார்டரில் 40% உயர்ந்திருக்கு. ஈரோன் இயரை கம்பேர் பண்ணால் 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த வருஷம் இதே குவார்டரில் கிட்டத்தட்ட 17 கோடிக்கிட்ட என்னமோ ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு 3% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முழுவாண்டு முடிகள்னு பார்த்திங்கன்னா 45 கோடியே 48 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 52% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த வருஷம் 95 கோடிக்கிட்ட என்னமோ ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ முழுவாண்டு முடிவில் ப்ராஃபிட்டானது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, பட் இந்த குவார்டரானது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 2 ரூபா ஸ்டாக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 1823, டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.11. ரெக்கார்டட் எக்ஸ் டேட் இன்னும் வெளியே வரல. செக்டர்னு பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் வராங்க இவங்க பிஸ்னஸ்ஸு. அடுத்து நான் பார்க்குவோம் சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட், இவங்களும் குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2.24 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணால் 80% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே இயர் ஒன் இயரில் 89% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஃபைனான்ஷியல் முழுவாண்டு முடிகளை பார்த்தோம்னா 24 கோடியே 13 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணால் 62% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த வருஷம் 64 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணாலும் ப்ராஃபிட்டானது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கம்பெனியானது ப்ராஃபிட் பண்ணாலும் குவார்டர் அண்ட் குவார்டர் இயரான இயர் எல்லாத்துலேயுமே பார்த்தாலும் பேராமீட்டரில் ப்ராஃபிட்டானது டவுன் ஆகிருக்கு. அதேமாதிரி இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 2 ரூபா ஸ்டாக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 440, டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.45, கிட்டத்தட்ட 1% வருது. செக்டர் வந்து கம்ப்ரசர் பம்ப்ஸ் அண்ட் டீசல் இன்ஜின். ஸோ டிவிடெண்ட் இயர் ரெக்கார்டட் எக்ஸிட் இன்னும் வெளிவரல, கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி பிரமால் என்டர்பிரைசஸ் லிமிடெட், இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பெரிய லாஸ் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 195 கோடி 87 லட்சம் லாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதேமாதிரி குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஒன் இயர் நம்ம கம்பேர் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை. கடந்த வருஷம் எல்லாம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அது கடந்த டிசம்பர் குவார்டரில் கிட்டத்தட்ட 3545 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ எல்லாமே லாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே நம்ம முழுவாண்டு முடிகள்னு பார்த்தீங்கன்னா 9968 கோடி 58 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 348 மடங்கு உயர்ந்திருக்கு, கிட்டத்தட்ட 400% அதிகரிச்சிருக்கு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு குவார்டரு, அதாவது இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு குவார்டரு ஜூன் குவார்டரு 2023 7787 கோடி அதர் இன்கமில் வந்திருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டு. மற்றபடி இது வந்து நார்மலான ப்ராஃபிட்டு, நார்மலான லாஸ் தான் பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு. ஸோ எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை. அந்த அதர் இன்கம்னால தான் இந்த முழுவாண்டு முடிகளை பார்க்கும்போது ஒரு பெரிய ஜம்ப் தெரியுது. மற்றபடி கம்பெனியானது வெறும் நார்மல் டெலிவரி தான் பண்ணியிருக்காங்க, நார்மலாக தான் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லாஸும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஸ்டாக்குக்கு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கு 31 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 735, டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 4.21, கிட்டத்தட்ட 4.5% வருது, 4.5% வருது. செக்டர் வந்து நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. ஸோ ரெக்கார்டட் எக்ஸிட்னு வெளிவரல, கூடிய வரையில் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ என்ன தான் கம்பெனி லாஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நல்ல ஒரு டிவிடெண்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டருக்கு நல்லது தான், வருஷம் வருஷம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி சிம்ஃபோனி லிமிடெட், இவங்களும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 16 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டரன் குவார்டரில் 58% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. 21 இயரில் 75% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. முழுவாண்டு முடிகள்னு பார்க்கும்போது 116 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த வருஷம் 121 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, பட் ப்ராஃபிட் ஆனது கம்பேரேட்டிவ்லி எல்லா பேராமீட்டர்லேயும் வீழ்ச்சியாக இருக்குது, அதாவது டவுன் ஆகிருக்கு ப்ராஃபிட்டு. அதுமாதிரி நிகழ்ச்சி தான் போர்டு மீட்டிங்கில் 1 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 941, டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.10. அதுமாதிரி ரெக்கார்டட் எக்ஸிட்னு வெளிவரல. செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸு, வீட்டுக்கு தேவையான ஏசி இந்த மாதிரி ஏர் கூலர்ஸ் இந்த மாதிரி தயாரித்து விற்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் விற்கிறாங்க.
அதுமாதிரி குஜராத் ஃப்ளோரோகெமிக்கல்ஸ் லிமிடெட் இவங்களும் குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 331 கோடியே 89 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் குவார்டர் கம்பேர் பண்ணால் ஒரு அரசு தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதே பிசினஸ் தான் லாஸ்ட் குவார்டர்லையும் பண்ணாங்க. அதே முள்ளாண்டு முடிகளில் பார்த்தீங்கன்னா 52% உயர்ந்திருக்கு. அதே இயரோனியில் கம்பேர் பண்ணால் 52% உயர்ந்திருக்கு. முள்ளாண்டு முடிகள்னு பார்த்தீங்கன்னா 1323 கோடியே 5 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 70% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இயரோன் இயரில், அதாவது கடந்த வருஷத்தை இந்த வருஷம் கம்பேர் பண்ணும்போது முள்ளாண்டு முடிகளில். ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் தான். பட் குவார்டர் ஆன் குவார்டர் சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 2 ரூபா டிவிடெண்ட் அடிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கு ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 3392. ஸோ டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.05 ரொம்ப சின்ன அமௌண்ட் தான், ஏன்னா பெரிய ஸ்டாக்கோட விலை அதிகம். ஸோ இதுக்கு ரெக்கார்டட் எக்ஸிடென்ட் வெளிவரல. செக்டர் வந்து ஸ்பெஷாலிட்டி கெமிக்கலில் வராங்க. அடுத்து நான் பார்க்கும்போது மெர்க்குரி லெபரட்டரிஸ் லிமிடெட், இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணிக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 36 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணால் 40% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இயர்ன் இயரில் 56% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே முழுவாண்டு முடிகள் பார்க்கும்போது 5 கோடியே 57 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 51% உயர்ந்திருக்கு. கடந்த வருஷம் 3 கோடியே 56 லட்சம் ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ முழுவாண்டு முடிகள் நல்ல ஒரு ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டர் அண்ட் குவார்டரில் ப்ராஃபிட் ஆனது டவுன் ஆயிருக்கு. மேலே இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 3.50 டிவிடெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டாக்கு ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 624. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 0.56, கிட்டத்தட்ட 6% வருது. ரெக்கார்டட் வந்து 20 செப்டம்பர் 2023 இருக்கலாம். டவுட் இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், அப்டேட் ஆகல, சுற்றி வளைச்சி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கலில் தான் வராங்க. ஏன்னா லேப் இந்த மாதிரி லேபரட்டரிஸ் தான் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது ஒலெக்ட்ரா க்ரீன்டெக் லிமிடெட், இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணாங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 27 கோடியே 49 லட்சம் ப்ராஃபிட்டு. குவார்டர் குவார்டரில் 79% இயரோன் இயரில் 54% உயர்ந்திருக்கு. அதே முழுவாண்டு முடிகள் பார்த்தீங்கன்னா 66 கோடியே 89 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டான 35 கோடியை கம்பேர் பண்ணும்போது 89% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒலெக்ட்ரா க்ரீன்டெக் லிமிடெட். நல்ல ப்ராஃபிட்னு சொல்கிறதோட நல்ல சூப்பர் ப்ராஃபிட்டு. பட் ஆனால் கம்பெனியானது வழக்கமாக டிவெண்ட் கொடுக்குற மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. 40% தான் டிவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 644. ஸோ டிவெண்டில் வந்து ரொம்ப கம்மி, 0.06. ஸோ என்ன தான் நல்லா ப்ராஃபிட் பண்ணாலும் டிவெண்டாக கொடுக்குறது இல்லை இந்த கம்பெனி. ஸோ செக்டர்னு பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் கார் அண்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கல், முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவி பஸ்ஸஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியும் தயாரிச்சியும் விற்கிறாங்க. ஸோ அதில் இந்த கம்பெனி ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது டிசிபி பேங்க் லிமிடெட், இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 142 கோடியே 21 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் 24% இரண்டு இயரில் 24% உயர்ந்திருக்கு. ஸோ முழுவாண்டு முடிகள் பார்த்தீங்கன்னா 465 கோடியே 56 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 61% உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க டிசிபி பேங்க் லிமிடெட். அதேமாதிரி நெட் என்பியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. க்ராஸ் என்பியை பார்த்தீங்கன்னா 3.62 இருந்துச்சு கடந்த குவார்டரில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3.19 குறைஞ்சிருக்கு. அதேமாதிரி நெட் என்பியும் கடந்த குவார்டரில் 1.37 இருந்தது, இப்போ 1.04 குறைஞ்சிருக்கு. ஸோ என்பியும் குறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயமா இருக்குது. மேலே இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 1.25 ரூபா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஷாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 106. ஸோ டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1.17% கிட்ட வருது. செக்டர் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் வராங்க டிசிபி பேங்க் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் லிமிடெட், இவங்களும் குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 476 கோடியே 73 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் குவார்டரில் 50% இரண்டு இயரில் 318% உயர்ந்திருக்கு. அதே முழுவாண்டு முடிகள் பார்த்தீங்கன்னா 1198 கோடியே 59 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 137 மடங்கு உயர்வடைஞ்சிருக்கு, பர்சன்ட் உயர்ந்திருக்கு. ஸோ ஓவரால் இவங்களும் சூப்பரான ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் லிமிடெட். அதேமாதிரி இவங்க என்பிஎம் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு. க்ராஸ் என்பிஐ பார்த்திங்கன்னா கடந்த குவார்டரில் 7.25 இருந்தது, இப்போ 6.04 குறைஞ்சிருக்கு. அதுமாதிரி நெட் என்பிஐ பார்த்திங்கன்னா 2.08 இருந்தது, இப்போ 1.62 குறைஞ்சிருக்கு. ஸோ என்பிஐவும் குறைச்சிருக்காங்க, நல்ல ஒரு ரிசல்ட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க். அதேமாதிரி இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் 50% டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 57. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 0.87. செக்டர் பார்த்திங்கன்னா இவங்க ப்ரைவேட் பேங்க்கில் வராங்க. ரெக்கார்டு எக்ஸிட் நோ வெளிவரில் குடியுறையில் வரும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது ஆசிர்வாத் கேபிட்டல் லிமிடெட், இவங்க குவார்டர் ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 8 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது குவார்டர் அண்ட் குவார்டர் கம்பேர் பண்ணால் 240 மடங்கு உயர்ந்திருக்கு. அதே இரண்டு இயரை கம்பேர் பண்ணால் 21% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதே முழுவாண்டு முடிகள் பார்த்திங்கன்னா 75 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ணும்போது 23% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த வருஷம் 99 லட்சம் கிட்டத்தட்ட 1 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க, இப்போ வேறு 75 லட்சம் தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இரண்டு இயர்லையும் குவார்டர் குவார்டர்லையும் குவார்டர் அண்ட் குவார்டரில் மட்டும் நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இரண்டு இயரில் ப்ராஃபிட் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. மேலே இன்றைக்கி நடந்த போர்டு மீட்டிங்கில் போனஸ் அறிவிச்சிருக்காங்க 1:1. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 6 ரூபா 1 பைசா. ஸோ ரொம்ப ரொம்ப பெனி ஸ்டாக்கு, ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான ஸ்டாக்கும் இருக்கலாம். பெனி ஸ்டாக்னே ரிஸ்க் தான், அது எந்த ஸ்டாக்காக இருந்தாலுமே. ஸோ 1:2 போனஸ் தராங்க, அதாவது 2 ஷேர் வச்சிருக்கவங்களுக்கு 1 ஷேர் போனஸாக தராங்க.
ஸோ இதுக்கு ரெக்கார்டட் எஸ்டின் நான் வெளியே வரல. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க. அடுத்து நம்ம பார்க்கும்போது அப்கமிங் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் மீட்டிங், அதாவது வர இருக்கும் போர்ட் ஆஃப் மீட்டிங்கில் டிவெண்டு போனஸஸ் பெட்டி இதை குறித்து முடிவு எடுக்கலாம், பரிசீலிப்பாங்க, முடிவும் எடுக்கலாம், அறிவிக்கவும் செய்யலாம். 90% அறிவிச்சிருவாங்க, ஒரு 10% மறக்கவும் செய்யலாம். அது போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் பொறுத்திருது, பிஸ்னஸை பொறுத்திருக்கு. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எம்எம் ஃபோர்ஜிங் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 899. 8 மேல போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க, ரிசல்ட்டு டிவெண்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கேஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங்கில் வராங்க. டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 5-6 ரூபா கூட டிவிடெண்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது வேஸ்ட் லேசர் ரெசார்ட் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 181, போர்டு மீட்டிங் 10 மேல இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க. டிவெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 பைசா டிவெண்ட் தருவாங்க, இதே வழக்கமாக வச்சுருக்காங்க. ஸோ 10 பைசா எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது குல்ஷன் பாலியோல்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 258. 12 மேல போர்டு மீட்டிங் இருக்குது, டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கலில் வராங்க. டிவெண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா டிவெண்டை எதிர்பார்க்கலாம், அது அதிகபட்சம் 1 ரூபா, குறைஞ்சபட்சம் 40 பைசா வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுமாதிரி கொயுக்கோ கொக்குயோ கேமிலின் லிமிடெட், அதை நம்ம கேமிலின் நம்ம சின்ன வயசில் நம்ம கலர் பண்ணியிருக்க கேமிலின் பென்சில் எல்லாம் இவங்க கட்டையில் தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேஷனரி தான் இவங்க பிஸ்னஸ். கரண்ட் ப்ரைஸ் 75, போர்டு மீட்டிங் 12 மேலே இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 25 பைசா, 50 பைசா, இதெல்லாம் 2010-11 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் மேலே ஆகிட்டு இது வரைக்கும் எதுவும் டிவெண்ட் கொடுக்கல. ஸோ ஒரு மலைக்கு அப்புறம் டிவெண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ நல்ல ஒரு டிவெண்ட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பிஸ்னஸை பொறுத்து தான் இந்த வருஷம் நல்ல பிஸ்னஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நான் பார்க்கும்போது சில்க் கிராவர்ஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 102, போர்டு மீட்டிங் வந்து 13 மேலே இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து அலுமினியம் காப்பர் ஜிங்க் ப்ராடக்ட் இதெல்லாம் தயாரித்து விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ட்ரேடிங் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. ஸோ டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 1.80 பைசா, 1 ரூபா 80 பைசா டிவெண்டாக வழக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சில் ஒரு டிவெண்ட் எதிர்பார்க்கலாம், அட்லீஸ்ட் 1 ரூபா 50 பைசாவாக தருவாங்க. பிஎன்ரதி செக்யூரிட்டிஸ் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 36, போர்டு மீட்டிங் வந்து 15 மேலே வச்சிருக்காங்க. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டும் வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க. டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா இல்லை 1 ரூபா 20 பைசா அந்த ரேஞ்சில் ஒரு டிவெண்டாக எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கும்போது டெல்பரோஸ் இன்ஜினியரிங் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 532, 38, போர்டு மீட்டிங் வந்து 19 மேலே இருக்குது. டிவெண்ட் ரிசல்ட் ரெண்டும் வரைக்கிறாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனி எக்யூப்மெண்ட் தயாரித்து வைக்கிறாங்க. டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 1 ரூபா 50 பைசாலேருந்து 2 ரூபாக்குள்ள ஒரு டிவெண்டாக எதிர்பார்க்கலாம். பிஸ்னஸை பொறுத்து வேறுபடலாம். அடுத்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இண்டோ நேஷனல் லிமிடெட், இவங்க கரண்ட் ப்ரைஸ் 332, போர்டு மீட்டிங் 23 மேலே இருக்குது. டிவெண்டே ரிசல்ட் ரெண்டும் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்டு, அதுமாதிரி நிப்பான் பேட்டரி இந்த மாதிரி பேட்டரிஸ்லாம் இவங்க தயாரித்து வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டிவெண்ட் ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாங்கிற ரேஞ்சில் ஒரு டிவெண்டை எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே கொடுக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஸ்பிட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த 5 ரூபா டிவெண்ட் தான் கிடைக்க வாய்ப்பு. அடுத்து நம்ம பார்க்கறது ரொசாரி பயோடெக் லிமிடெட், இவங்க ஆல்ரெடி டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க 50 பைசா. ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் 681, அதுக்கு ரெக்கார்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 24 மே 2023 தான் ரெக்கார்ட் ஆகிட்டு. ஸோ அதுக்கு எக்ஸ்டேட்டும் சேமாக இருக்கும், இல்லை 1 நாள் இருக்கலாம். ஸோ அதுக்கு மாதிரி ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிச்சிருந்த 50 பைசா டிவெண்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜோதி லேப்ஸ் லிமிடெட், இவங்களும் கரண்ட் ப்ரைஸ் 197, போர்டு மீட்டிங் 3 ரூபா ஆல்ரெடி டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. நம்மளும் அப்டேட் பண்ணியிருந்தோம். அது ரெக்கார்ட் ஆகிட்டு வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 3 ஜூலை 2023 தான் ரெக்கார்ட் ஆகிட்டு. ஸோ அதுக்கு மாதிரி ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிச்சிருந்த 3 ரூபா டிவெண்டாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசிஎம் ஸ்ரீராம் லிமிடெட், இவங்களும் கரண்ட் ப்ரைஸ் 813, 3 ரூபா 60 பைசா டிவெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு ரெக்கார்டு வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. 18 ஜூலை 2023 ரெக்கார்ட் ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி அது எக்ஸிட்டும் சேமாக இருக்கும், இல்லை 1 நாள் இருக்கலாம். ஸோ அதுக்கு முடிவு இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணவங்களுக்கு இவங்க அறிவிச்சிருந்த 3 ரூபா 60 பைசா டிவெண்டாக கிடைக்கும். இத்தனை செய்தி முடிஞ்சது. மீண்டும் ஒரு நாள் காலையில் உங்களை சந்திக்கிறேன். மோஸ்ட்லி நாளைக்கு சந்திப்பேன். நாளைக்கு வீடியோ போட்டால் நான் நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரையும் நன்றி, வணக்கம்.